आविए அன்பினாவியே துணையாளரே தேற்றும் தெய்வமே ஊற்று தண்ணீரே உள்ளம் ஏங்குதையா வரவேண்டும் நல்லவரே இன்று வர வேண்டும் நல்லவரே வல்லவரே. இந்த நான்காவது நாளில் இந்த விடுதலையின் ஆராதனையில இந்த யூடியூப் சேனல் வழியாய் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டவர் நான்காவது நாளையும் ஆசீர்வாதமாய் தந்திருக்கிறார். இந்த நான்காவது நாளில் கர்த்தர் அநேக நன்மைகளை அநேகருடைய வாழ்க்கைகளை செய்வார். நம் விடுதலையோடு தேசத்திலாய் இருக்க போகிறோம். சகல ஜனங்களுக்கு முன்பதாய் நாம் விடுதலையோடு நிற்க போகிறோம். கர்த்தர் நிலை நிறுத்துவார். அந்த நம்பிக்கையோடு ஆண்டவரை நோக்கி பார்த்து பாடலாமா? ஓ தூய ஆவியே அன்பினாவியே துணையாளரே தேற்றும் தெய்வமே ஊற்று தண்ணீரே உள்ளம் ஏங்குதையா வர வேண்டும் ஆமென் நல்லவரே வல்லவரே இன்று வர நல்லவரே வல்லவரே இன்று வரவே வாங்கப்பா நல்லவரே இங்க வரணுமே வல்லவரே இன்று வரவே இயேசுவே நல்லவரே வல்லவரே தூய ஆவியே அன்பினாவியே துணையாளரே தேற்றும் தெய்வமே ஊற்று தண்ணீரே உள்ளமேங்குதையா ஜபத்தை கேளும் நல்ல பிதாவே. ஆமே ஆமே. ஒரு சில பாடல்களை பாடி நம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ப்ரைஸ் தி லார்ட். நமக்கு தெரிந்த ஒரு பாடல், அடைக்கலமே உமது அடிமை நானே அர்ப்பரிப்பேனே அக மகிழ்ந்தே. கர்த்தர் நிச்சயத நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. சேர்ந்து பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. ஓ ஆமே. அளவற்ற அன்பினால் அணைப்பவரே, எண்ணற்ற நன்மையா நிறைப்பவரே. அளவற்ற அன்பினால் அணைப்பவரே, ஓ எண்ணற்ற நன்மையா நிறைப்பவரே. மாசில்லாத நேசரே மகிமை பிரதாபா, பாசத்தாலும் வாதம் பற்றிடுவேனே. ஓ மாசில்லாத நேசரே மகிமை பிரதாபா, பாசத்தாலும் வாதம் பற்றிடுவேனே. ஆடைக்கலமே உமதடி ஓமே, ஆர்ப்பரிப்பேனே அக மகிழ்வே. கர்த்தர் நீர் செய்த நன்மைகளையே நித்தோ நித்தோ நான் நினைப்பேன்.
செய்த நன்மைகளை நித்தம் நித்தம் நான் நினைப்பேரே. கர்த்தரேவும் செயல்கள் பெரியவைகளே, சுத்தரேவும் செயல்கள் மகத்துவமானதே. கர்த்தரேவும் செயல்கள் பெரியவைகளே, சுத்தரேவும் செயல்கள் மகத்துவமானதே. நித்தியரேவும் நியாயங்கள் என்று நிற்குமே, பக்தரின் பேரின்ப பாக்கியம் இதே. நித்தியரேவும் நியாயங்கள் என்றும் நிற்குமே, பேரின்ப பாக்கியம் இதே. ஆ அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே ஆக மகிழ்ந்தே. கர்த்த நிர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. ஓ கர்த்த நிர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேன். சேர்ந்து சொல்லலாம், என்னை என்றும் போதித்து நடத்துபவர், கண்ணை வைத்து ஆளாண்டவர் அல்லவா? சொல்லலாமா, என்னை என்றும் போதித்து நடத்துபவர், கண்ணை வைத்து ஆலோசனை, கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுபவர், நடக்கும் வழி நடக்கும் வழிதானை காட்டுபவரே. நம்பி வந்தோனுக்கு போய் சூழ்ந்து கொள்ளு, விசுவாசத்தோடு நடக்கும் வழிதானை காட்டுபவரே. நம்பி எவ்வளவு ஆனந்தம், ஆனந்தத்தோட பாடலாமா? ஓ அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே ஆக மகிழ்ந்தே. செய்த நன்மைகளை நித்தம் சுத்தம் கர்த்தாதி செய்த நித்தம் நித்தம் நான் இருப்பேன். கரம் பற்றி நடத்தும், கரம் பற்றி நடத்தும் கர்த்தர் நீரல்லோ, குப்பிட்ட என்னை குணமாக்கி நீர். சொல்லலாமா, கரம் பற்றி நடத்தும் கர்த்தர் நீரல்லோ, குப்பிட்ட என்னை குணமாக்கி. குழியில் விழாதபடி, குழியில் விழாத கொண்டீரு, அழுகையை அழுகையை கழிவாக மாற்றிவிட்டீரே. நான் குழியில் விழாதபடி காத்து கொண்டீரே, அழுகையை கழிவாக மாற்றிவிட்டீரே. அடைக்கலமே உமதடி சந்தோஷத்தை திரும்ப தந்தீரே, உற்சாக ஆவி என்னில் தாங்க செய்தீரே. பிரச்சன்யத்தின் சந்தோஷத்தை திரும்ப தந்தீரே, உற்சாக ஆவி என்னை தாங்க செய்தீரே. ஆ அடைக்கலமே உமது அடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிந்தே. கர்த்த நீ செய்த செய்த நன்மைகளை ஹல்லேலூயா. தேவன் நம்மை நடத்தினார் தானே, இத்தனை நாள் வரையிலும்
தேவன் நம்முடைய ஒவ்வொரு தேவைகளையும் ஒவ்வொரு விஷயங்களையும் ஒரு தகப்பன் ஸ்தானத்தில் அவர் நின்று நம்மை விசாரித்து அவர் நடத்தினபடியினால ஒரு விஷயம் கூட அந்த பாடலை நம்ம எல்லாரும் சந்தோஷத்தோடு பாடி தேவோட நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். என்னை என்று போதித்து நடத்துபவரே, கரம்பற்றி நடத்தும் கர்த்தர் நீரல்லோ, பாவங்களை இந்த மூன்று சரணத்தையும் நம்ம ஒரு விஷயம் ஒரு வாட்டி ஒரு விஷயம் கூட பாடி தேவோட நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். உற்சாகமாய் பாடலமா, ஓ என்னை என்றும் போதித்து நடத்துபவரே, கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுபவரே, என்னை என்றும் போதித்து நடத்துபவரே, கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுபவரே, நடக்கும் வழிதனை காட்டுபவரே, நம்பி வந்தோன் கிருபை சூழ்ந்து கொள்ளுதே, நடக்கும் வழிதனை காட்டுபவரே, நம்பி வந்தோன் கிருபை சூழ்ந்து கொள்ளுதே, ஆடைக்கலமே உமதடிமை நானே ஆத்தரிப்பேனே, ஆக மகிழ்ந்தே கர்த்தர் செய்த நன்மைகளை நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே, கர்த்தர் நீ செய்த சொல்லலாம், கர்த்தர் நீ செய்த நன்மைகளை நித்தம் நித்தம் நான் சரி சொல்லலாம், கரம் பற்றி நடத்தும் கர்த்தர் நீரல்லோ, கூப்பிட்ட என்னை குணமாக்கி நீரல்லோ, கரம் பற்றி நடத்தும் என் கர்த்தர் நீரல்லோ, கூப்பிட்ட என்னை குணமாக்கி நீரல்லோ, கூலியில் விழாதபடி காத்து கொண்டீரே, அழிவையை கழிப்பாக மாற்றிவிட்டீரே, கூலியில் விழாதபடி காத்து கொண்டீரே, அழிவையை கழிப்பாக மாற்றிவிட்டீரே, ஆடைக்கலமே உமதடி மைதரே, இயேசுவின் நாமத்தினாலே அப்பா நன்றி சொல்லுகிறேன், பாவங்களை பாராதன்னை பற்றி கொண்டீரே, சாபங்களை நீக்கி சுத்த உள்ளம் ஆமே, பாவங்களை பாராதன்னை பற்றி கொண்டீரே, சாபங்களை நீக்கி சுத்த உள்ளம் தந்தீரே, ரட்சண்யத்தின் சந்தோஷத்தை திரும்ப தந்தீரே, உற்சாக ஆவியே நாம் அவரை விட்டு போன பொழுது, நாம் அவரை விட்டு போன பொழுது இந்த சந்தோஷம் நஷ்டப்பட்டு போனதல்லவா, ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் திரும்பவும் அவருடைய சமூகத்தில் வந்து ஜெபித்த பொழுது, பாவங்களை குற்றங்களை எல்லாம் அறிக்கை செய்த பொழுது அவர் மன்னித்து திரும்பவும் அவர் நமக்கு உற்சாகத்தின் ஆவியை நிரப்பப்பட்டிருக்கிறாரு, அவர் நம்மை திரும்பவும் அவருடைய வல்லமையினால நிரப்பினாரு, அவருடைய அபிஷேகத்தினால நிரப்பினாரு, நம்முடைய தகப்பன் எவ்வளவோ நல்லவர், நம்முடைய தேவன் எவ்வளவோ நல்லவர், தெய்வத்தை நாம் ஆராதிப்போமா, நினைப்பேனே கர்த்தர் நீ செய்த நன்மைகளை நித்தோ நித்தோ நான் நினைப்பேனே, ஆமென், கர்த்தர் நீ செய்த நன்மைகளை நித்தோ நித்தோ நான் நினைப்பேனே, ஆமென். நம் ஆண்டவர் எவ்வளவு நல்லவர், நம் தேவனை விட்டு எத்தனையோ முறை தூரம் போயிருக்கிறோம், ஆனால் அவர் இன்றைக்கும் நம்மளை விட்டு விடாமல் நம் அருகிலே நின்று கொண்டிருக்கிற ஒரு நல்ல தகப்பன். எத்தனையோ முறை தேவனுக்கு விரோதமான செயல்களை நாம் செய்திருக்கிறோம், வார்த்தைகளை பேசி இருக்கிறோம், தேவனுக்கு விருப்பம் இல்லாதவைகள் எல்லாம் நாம் செய்த பொழுதெல்லாம் நம் ஆண்டவர் அவைகள் ஒன்றும் பார்க்காம அவருடைய சமூகத்தில் போய், அப்பா நான் இந்த தவறு பண்ணிட்டேன், ஆண்டவரே நான் இப்படி பேசிட்டேன், இப்படி நடந்துட்டேன் அப்படின்னு சொல்லி நாம் மன்னிப்பு கேட்கும் பொழுது ஆண்டவர் அவைகள் எதையும் யோசிக்காமல் அதை எதையும் பார்க்காமல்
தேவன் நம்மை ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா அந்த நேரத்தில் பாவங்களை மன்னித்து அந்த பாவங்களை மன்னித்து நாம் செய்த அக்கிரமங்களை மன்னித்து திரும்பவும் அந்த இரட்சணிய சந்தோஷத்தை நம்ம தந்து இரட்சணிய ஆவியினாலே புது ஆவியினாலே நம்மை நிரப்பி வழிநடத்துகிற தெய்வம் எவ்வளவு நல்லவர் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லலாமா பாவங்களை பாராதென்னை பற்றி கொண்டீரே சாபங்களை நீக்கி சுத்த உள்ளம் தந்தீரே பாவங்களை பாராதென்னை பற்றி கொண்டீரே சாபங்களை நீக்கி சுத்த உள்ளம் தந்தீரே ரட்சண்யத்தின் சந்தோஷத்தை திரும்ப தந்தீரே உற்சாக ஆவியன்னு தாங்க செய்யுதே ரட்சண்யத்தின் சந்தோஷத்தை திரும்ப தந்தீரே உற்சாக ஆவியன்னு தாங்க செய்தீரே ஆடை கலமே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லலாமா ஆர்ப்பரிப்பேனே ஆகமா என்னை தூக்கி எடுத்தபடியா நேற்றோ நீ செய்த நன்மைகளை நித்தோ நீர் செய்த நன்மைகளை நித்தோ நித்தோ எத்தனை பேர் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல முடியும் இந்த நேரத்தில் ஆண்டவருக்கு அப்படியே உள்ளத்தின் ஆழத்தில் இருந்த ஆண்டவரே என்னை நடத்தின விதங்களை நினைத்தார் நடத்தின விதம் நினைத்தார் நன்றி சொல்லாமல் இருப்பேனோ உள்ளத்தின் ஆழத்திலிருந்து என்னை நடத்தின வீதம் நினைத்தாப்பா நன்றி சொல்லாமல் இருப்பேனோ எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை பார்த்து சொல்லலாமா என்னை நடத்தின வீதம் நினைத்தா சொல்லாமல் இருப்பேனோ வாழ்க்கை என்னும் ஓடத்திலே தனிமையில் சென்ற போது என்னை மார்போடு அணைத்து வசனம் தந்து என்னை நடத்தின விதம் நீனை அப்படியே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவனுக்கு நன்றி செலுத்தலாம் நன்றி சொல்லாமல் இருப்பே உள்ளத்தின் ஆழத்திலிருந்தப்பா என்னை நடத்தின விதம் நீனை அவருடைய மகிமை இறங்கி வருகிறது நன்றி சொல்லாமல் இருப்பே எத்தனை பேர் ஆண்டவரை பார்த்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்ல முடியும் ஆண்டவரே என்னை நடத்தின ஒவ்வொரு நிமிடத்தை நினைத்து பார்த்தா கூட ஆயிரம் நாவு போதாதையா நீர் எனக்கு செய்த நன்மைகளை சொல்ல நீர் எனக்கு செய்த நன்மைகளை என் வாயினாலே அறிக்கை செய்ய என் நாவு போதாதப்பா ஆயிரம் நாவுகள் இருந்தா கூட போதாது ஆண்டவரே நான் என்றைக்கோ மடிந்து போக வேண்டியவன் ஆண்டவரே என்றைக்கோ நான் மண்ணுக்கு மண்ணாய் போக வேண்டியவன் உம்முடைய காருண்யம் என்னை நிலைநிறுத்தி இருக்கிறதப்பா உம்முடைய கிருபை என்னை நிலைநிறுத்தி இருக்கிறது ஆண்டவரே என்னை நடத்தின வேதம் நினைத்தா நன்றி சொல்லாமல் இருப்பே அப்படியே உள்ளத்தின் ஆழத்தில் இருந்தாண்டவரை பார்த்து என்னை நடத்தின வேதம் நினைத்தா நன்றி சொல்லாமல் இருப்பே அப்படியே உள்ளத்தை உடைத்து கொண்டு
தேவன் நம்மை நடத்தின ஒவ்வொரு வழிகளையும் சொத்து பாருங்க. போன மாதம், அதனுடைய முந்தின மாதம், அதனுடைய முந்தின மாதம், போன வாரம், இந்த நாள், நேற்றைக்கு, ஓ அவர் நடத்தின ஒவ்வொரு விதங்களையும் ஒவ்வொரு வழிகளையும் யோசித்து பார்த்தார். தேவ ஜனமே, உன்னுடைய கண்களில் இருந்து கண்ணீர் வரணும். ஒரு மனுஷன் கூட, நம்முடைய பெற்றோர் கூட அந்த அளவுக்கு நம்மளை விசாரித்து நடத்த மாட்டார்கள். தெரியுமா உங்களுக்கு, நம்முடைய தாய் தகப்பன் கூட எங்கேயாவது இருந்துட்டு ஃபோன் பண்ணி கேட்பாங்க, எப்படி இருக்கிற, நல்லா இருக்கிறியா, காரியங்கள் எல்லாம் எப்படி நடக்குது, அப்படிதான் கேட்பாங்க. ஆனா நம்முடைய ஆண்டவர் அப்படி அல்ல, நம்முடைய ஆண்டவர் அப்படி அல்ல. என் பிள்ளை, என் மகள், அவளுக்கு என்ன தேவை, அவனுக்கு என்ன தேவை என்று சொல்லி ஒரு தகப்பன் விசாரிப்பதை காட்டிலும் நம்முடைய தெய்வம் நம்மை ஒவ்வொரு நாளும் விசாரித்து நடத்தி இருக்கிறார் என்று சொன்னால் அவருடைய கிருபை மேன்மையானது அல்லவா, அவருடைய இரக்கம் மேன்மையானது அல்லவா, அவருடைய தயவு மேன்மையானது அல்லவா. அவர் நம்மிடத்தில் அன்பு கூற, அவர் நம்மிடத்தில் அன்பு கூற, நம்முடைய தாயோ, நம்முடைய தகப்பனோ, நம்முடைய உற்றார் யாரோ ஒருவரோ எந்த ஒரு காரியம் என் ஆண்டவருக்கு செய்யவே இல்லை. அவர் எனக்கு நன்மை செய்வதற்கு நான் அவருக்கு எதுவும் செய்யவில்லை. ஆனால் அவர் இன்றைக்கும் அவர் எனக்கு, என் பிள்ளைகளுக்கு, என் குடும்பத்திற்கு, நமக்கு, நம்முடைய குடும்பத்திற்கு, பிள்ளைகளுக்கு அவர் அற்புதம் செய்கிறார். ஆனால் நாம் எந்த ஒரு தவமும் ஆண்டவருக்கு செய்யவில்லை, எந்த ஒரு காரியமும் நாம் ஆண்டவருக்கு செய்யவில்லை. ஆனாலும் அவர் நம்மை நேசித்து, அவர் நம்மை அன்பு காட்டி, அவர் நம்மை நடத்துகிறார் என்று சொன்னால் கர்த்தர் நம் மேல் வைத்த அன்பு பெரியது. ஓ ஹல்லேலூயா, கர்த்தர் நம் மேல் வைத்த அன்பு பெரியது, கர்த்தர் நம் மேல் வைத்த அன்பு பெரியது, கர்த்தர் நம் மேல் வைத்த அன்பு பெரியது. அப்படிய உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து இயேசுவே ஹல்லேலூயா, உம்மையே நான் நேசிப்பேன் ஆண்டவரே, உம்மையே நான் நேசிப்பேன் அப்பா, உம்மையே நான் நேசிப்பேன். என்னை நடத்தின வீதம் நீ நினைத்தா, நன்றி சொல்லாமல் இருப்பேனோ. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து என்னை நடத்தின வீதம் நீ நினைத்தா, நன்றி சொல்லாமல் இருப்பே. இந்த ஆன்லைன் வழியாய் பார்த்து கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, இந்த நாட்களில் ஒரு முறை என்னோடு சேர்ந்து இந்த பாடலை நீங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து பாட போகிறீங்க. ஆண்டவர் அப்படியே நோக்கி பார்த்து உங்களுடைய கண் கலங்க, உள்ளம் கலங்க, அவர் நம்மை விசாரித்து நடத்தின அந்த தெய்வத்தினுடைய அன்பை நினைத்து பார்த்து சொல்லலாமா. வியாதி வந்த நேரத்தில், பலவீனம் வந்த நேரத்தில் அவர் நமக்கு இதை செய்ப்பா, இதை பண்ணுப்பா அப்படி என்று சொல்லி நம்மை நடத்தினாருனா அவருடைய தயவு நம்மேல் எவ்வளவு எவ்வளவு மேன்மையாக இருக்கிறது. நாங்கள் ஒன்று கேட்குறோம் உங்ககிட்ட, என்னுடைய தகப்பன் ஆண்டவருக்குண்டு எந்த ஒரு நன்மையும் செய்தது கிடையாது. உங்களுடைய தகப்பனார், உங்களுடைய பாட்டியோ, உங்களுடைய தாத்தாவோ, உங்களுடைய மூதாதியர்களோ, நம்முடைய குடும்பத்தில் யாராவது ஒரு மனுஷன் நம்முடைய ஆண்டவருக்கு ஏதாகிலும் ஒன்று செய்திருக்கிறாங்களா? இல்லை. அப்படி இருந்தும் அவர் நம்மை நேசிக்கிறார் என்றால், அருமையான சகோதரனே, சகோதரியே, தேவன் உங்கள் அந்த அளவுக்கு நேசிக்கிறார் என்று அர்த்தம், அந்த அளவுக்கு தேவன் உங்களை நேசிக்கிறார் என்று அர்த்தம். உள்ளத்தை உடைத்து பார்த்து ஆண்டவரை பார்த்து சொல்லலாமா, ஓ என்னை நடத்தின வீதம் நீ நினைத்தா, நன்றி சொல்லாமல் இருப்பேனோ. உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து என்னை நடத்தின வீதம் நீ நினைத்தா, நன்றி சொல்லாமல் இருப்பேனோ. I love you Jesus, I love you Jesus, I love you Jesus, I love you Daddy, நானுமே நேசிக்கிறேன் அப்பா, நானுமே நேசிக்கிறேன் ஆண்டவரே, நானுமே ரொம்ப நேசிக்கிறேன். அப்படியே இதை பார்த்து ஆராதிக்கிற தேவ பிள்ளைகள் ஆண்டவரே பார்த்து சொல்லல, நானுமே நேசிக்கிறேன், love you Jesus. என்னை நடத்தின வீதம் நீ நினைத்தா,
சொல்லாமல் இருப்பேனோ, என்னை நடத்தின வீரம் நினைத்தார், நன்றி சொல்லாமல் இருப்பேனோ. கர்த்தருடைய இரக்கம், கர்த்தருடைய கிருப, கர்த்தருடைய தயவு, கர்த்தருடைய தயவு, கர்த்தருடைய தயவு நம்மேல் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. ஓ, நான் உம்மை நேசிக்கிறேன் அப்பா, உம்மையே நான் நேசிப்பேன் அப்பா, உம்மையே நான் நேசிப்பேன், உம்மையே நான் நேசிப்பேன். உன்னதரே இயேசையா, உன்னதரே இயேசையா, உம் சந்நிதியில் முழங்காலில் ஆண்டவரே நோக்கி பார்த்து, ஆண்டவரே, ஆண்டவரே, என்னை உம்முடைய கருத்தில் ஒப்பு தருகிறேன் அப்பா, முழுமையா என்னை உம்முடைய கருத்தில் ஒப்பு தருகிறேன், என்னை ஏற்றுக்கொள்ளுங்கப்பா, என்னை ஏற்றுக்கொள்ளுங்க ஆண்டவரே, அல்லேலூயா, முழுவதுமா என்னை ஏற்றுக்கொள்ளுங்க, என்னை ஏற்றுக்கொள்ளுங்க டாடி, என்னை ஏற்றுக்கொள்ளுங்கப்பா, அப்பா நீர் என்னை ஏற்றுக்கொள்ளுமே, உம்முடைய கிருபைக்காக நன்றி சொல்லுகிறேன்ப்பா, நீர் என் மேல் வைத்திருக்கிற தயவுக்காய் நன்றி சொல்லுகிறேன், என் குடும்பத்தின் மேல் வைத்திருக்கிற தயவுக்காய் நன்றி சொல்லுகிறேன், என் பிள்ளைகள் மேல் வைத்திருக்கிற தயவுக்காய் நன்றி சொல்லுகிறேன், உம்முடைய கிருபைகளுக்காய் நன்றி சொல்லுகிறேன், உம்முடைய இரக்கத்திற்காய் நன்றி சொல்லுகிறேன், நன்றி 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 நன்றி, அல்லேலூயா, நன்றி 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 நன்றி. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எஸ், என் தேவன் நல்லவர், என் தேவன் எனக்கு பெரியவர், என் தேவன் எனக்கு உயர்ந்தவர். அப்படியே நம்ம எல்லாரும் கண்களை மூடி, அல்லேலூயா, என் தேவன் எனக்கு நல்லவர், 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 நல்லவ. அப்படியே இயேசுவ பார்த்து, நன்றியப்பா, நன்றி ராஜா, இயேசுவே கிருபையே அப்பா, ஹல்லேலூயா. கோழிதன் குஞ்சினே சீரகடியில் மறைக்கும் போலே, கழுகந்தன் குஞ்சினே சீரகின் மேலே வகிக்கும் போலே, கோழிதன் குஞ்சினே சீரகடியில் மறைக்கும் போலே, ஆமென், கழுகந்தன் குஞ்சினே சீரகின் மீதே வகிக்கும் போலே, எண்ணியால் எண்ணியால் தீராத்த நன்மகள் சொல்லியால் சொல்லியால் தீராத்தவன் கிருபகள், எண்ணியால் எண்ணியால் தீராத்த நன்மகள் சொல்லியால் சொல்லியால் தீராத்தவன் கிருபகள், நன்னி இயேசுவே, நன்னி இயேசுவே, நீ செய்த நன்மகள் கோராயிரம் நன்றி, சக்தியாலல்லா கையுட பலத்தாலல்லா நின்றாயே அல்லையோ என்னை நாட
சக்தியாலல்லா கையுட வேலைத்தாலல்லா தாழ்வரையில் பாயம் கூடாதே என்னை நடத்தியதா வைஷம்ய மேடுகளில் காரம் மேடிச்சு என்னை நடத்தியதா குறியிரு தாழ்வரையில் பாயம் கூடாதே என்னை நடத்தியதா வைஷம்ய மேடுகளில் காரம் மேடிச்சு என்னை நடத்தியதா எண்ணியால் எண்ணியால் தீராத நன்மகள் சொல்லியால் சொல்லியால் தீராத வன்கிருபாகள் எண்ணியால் எண்ணியால் தீராத நன்மகள் சொல்லியால் சொல்லியால் தீராத வன்கிருபாகள் நன்னி இயேசுவே நன்னி இயேசுவே நீ செய்த நன்மகள் கோராயிரம் நன்னி சக்தியால் அல்ல கையுட வேலத்தால் அல்ல நின்றாய அல்லையோ என்னை நடத்தியதா சக்தியால் அல்ல சீரகடியில் மறைக்கும் போலே கழுந்த குஞ்சினே சீரகின் மீதே வாகி எண்ணியால் 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 தீராத நன்மகள் சொல்லியா சொல்லியா மத மத மஷம் தரமன நீ செய்த நன்மகள் கோராயிரம் நந்தி ஆமென் சக்தியாலல்லா கையுட வேலத்தாலல்லா நின்றாய அல்லையோ என்னை நடத்தியது ஓ சக்தியாலல்லா கையுட வேலத்தாலல்லா நின்றாய அல்லையோ ஆமே அவருடைய பலம் நம்முடைய பலன் அல்ல நம்முடைய சக்தி அல்ல அவருடைய தயவும் அவருடைய கிருபையும் அவருடைய சத்தியமும் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறது நம்முடைய பலனோ நம்முடைய பலன் அல்ல நம்முடைய குடும்பத்தினுடைய பலன் அல்ல நம்ம மேல் நம்மிடத்தில் பணம் இருக்கிறதைக்கிற அந்த பணத்தினுடைய அதல்ல தேவன் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார் இயேசு நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார் அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் தெரியும் என்று அதுவல்ல நம்மை நடத்தினது தேவன் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார் தேவன் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார் எதுவுமே நம்முடையதல்ல எல்லாம் தேவனுடையது என்று சொல்றவங்க மாத்திரம் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து தேவனை ஆராதிக்கலாம் எல்லாரும் தேவனை ஆராதிக்கலாம் எல்லாம் தேவனுடையது எல்லாம் தேவனுடையது எல்லாம் தேவனுடையது அல்லேலூயா எல்லாம் தேவனுடையது எல்லாம் தேவனுடையது அதனால தான் யோபு சொல்லுகிற கர்த்தர் தந்தா
கர்த்தரே எடுத்தார். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். அர்த்தம் என்ன தெரியுமா? கர்த்தர் தந்தார், அது கர்த்தருடையது, அது கர்த்தர் எடுத்துட்டார். அதை குறிச்செல்லாம் நம்ம கவலைப்படக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அவருடைய பிள்ளைகளுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு அவருக்கு தெரியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம அவரிடத்துல போய் இருந்துட்டு ஆண்டவரே எனக்கு அதை தாங்கப்பா, எனக்கு இதை கொடுங்கப்பா அப்படின்னு கேட்கறத விட அவர் நமக்கு ஏற்ற நேரத்துல பெஸ்டானதை செய்வார். அதான் ரொம்ப ஆசீர்வாதம். நம்ம போய் இருந்துட்டு ஆண்டவரே எனக்கு ஒரு சின்ன வீடு கொடுத்தா போதும். ஆனா ஆண்டவர் என்ன யோசிக்கிறார் தெரியுமா? என் பிள்ளைக்கு சின்ன வீடு அல்ல, என் பிள்ளைக்கு நல்ல ஒரு பெரிய வீடா கொடுக்கணும், பெஸ்டா கொடுக்கணும்னு நினைப்பா. நம்ம போயிட்டு சீப்பா கேட்டுட்டு இருக்கோம், ஆண்டவரே எனக்கு தாங்க, இதை பண்ணுங்க, இப்படி செய்யுங்க. அல்ல தேவ பிள்ளைகளே, நாம் கர்த்தருடையவர்கள் ஆனால், நாம் கர்த்தருடையவர்கள் ஆனால், நான் உன்னை பார்த்து உங்களை பார்த்து சொல்றேன், உண்மையாகவே நீங்கள் தேவனுடைய பிள்ளை ஆனால், நீங்கள் உண்மையாகவே கர்த்தருடைய பிள்ளை ஆனால், நீங்க உண்மையா இஸ்ரவேலன் ஆனால், ஆவிக்குரிய இஸ்ரவேலன் ஆனால், உங்களை தேடி நன்மை வரும். நீங்க தேடி போக வேண்டாம், நீங்க நன்மையை தேடி போக வேண்டாம், நன்மை உங்களை தேடி வரும். வேதம் சொல்லுகிறது, நன்மை உங்களை தேடி வரும். வேதம் சொல்லுகிறது, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வானத்தையும் பூமியை உண்டாக்கின பெரிய தெய்வம், எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவரே சொன்னா, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். பிரியமான தேவஜனம், அந்த ஒரு வார்த்தை போதுங்க, வாழ்நாள் முழுவதும் தைரியமாய் சந்தோஷமாய் வாழ்வதற்கு. எத்தனை பேருக்கு நம்பிக்கை? என் தேவன் என்னை கைவிட மாட்டா, என் தேவன் என்னை கைவிட மாட்டா. தாயும் அவரே, தந்தையும் அவரே, தாயும் அவரே, தந்தையும் அவரே. தாலாட்டுவா என்னை சீராட்டுவா, தாலாட்டுவா என்னை சீராட்டுவா. யார் என்னை கைவிட்டாலோ இயேசு கைவிட மாட்டார். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து விசுவாசத்தோட அவரை நோக்கி பார்த்து நீங்க சொல்ல போறீங்க, கைவிட மாட்டா, கைவிட மாட்டா, கைவிடவே மாட்டா. இந்த பாட்டை நீங்க அவரை பார்த்து சொல்லும் பொழுது அவர் நிச்சயமாய் சந்தோஷப்படுவார், மகிழ்ச்சி அடைவா. என் பிள்ளை என்னை பார்த்து கைவிட மாட்டாருங்கிற நம்பிக்கையில விசுவாசத்தோட அந்த பாட்டை ஒரு விசை கூட சொல்லலாமா? தாயும் அவரே, தந்தையும் அவரே, என் தாயும் அவரே, தந்தையும் அவரே. தாலாட்டுவா என்னை சீராட்டுவா, ஆமென். தாலாட்டுவா என்னை சீராட்டுவா. யார் என்னை கைவிட்டாலோ இயேசு கைவிட மாட்டா, ஆமென். யார் என்னை கைவிட்டாலோ இயேசு கைவிட, சந்தோஷத்தோடு கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிடவே மாட்டார். ஓ என்னையே கைவிடவே மாட்டார், அவர் நம்ம கைவிடவே மாட்டாருங்க. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. யார் நம்ம விட்டு போனாலும் நம்மை கைவிடாத ஒரு நல்ல தகப்பன் இன்றைக்கு நம்மோடு இருக்கிறபடியினால நம்ம எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? நன்றி, 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 நன்றி. என்னை விட்டு மாறாதவரே, என்னை விட்டு விலகாதவரே, நான் விலகினாலும் நான் மாறினாலும் என்னை விட்டு மாறாமல், என்னை விட்டு விலகாமல் என்னோடு இருக்கும் என் நல்ல தெய்வமே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோ. கைவிட மாட்டா, கைவிட மாட்டா, கைவிடவே மாட்டா, இயேசு கைவிடவே மாட்டா. அவர் நிச்சயமாய் உங்களை கைவிட மாட்டார்.
அவர் உங்களை ஆசீர்வதிப்பார், அவர் உங்களுக்கு பாதுகாவலராய் இருப்பார். எவ்வளவு நல்ல ஆண்டவர், நிச்சயமாகவே உங்கள் தேவைகளை அவர் சந்திப்பார், உங்கள் ஒவ்வொருவரையும் அவர் பாதுகாத்து வழி நடத்துவார். அவருடைய கிருபை நம்மோடும் அனைவரோடும் இருக்கும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென்.